வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்விடா சேனல். எல்லாரும் ரொம்ப பாராட்டி எனக்கு கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வுட்டு மட்டும் இல்லை, எல்லா வகுப்புமே என்னை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வகுப்பு தான். ஆனால் நம்ம நிறைய பேர் கேட்டதுனால வுட்டை நான் வந்து கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கன்னு சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே ஒரு சுச்சுவேஷன், சின்ன சுச்சுவேஷன் சொல்கிறேன். இப்போ ஒரு 32-35 உள்ளவங்க ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டில் இருக்காங்க, நல்ல வேலை கிடச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் மாதிரி ஒன் ஈவினிங், ஏதாவது சண்டே ஈவினிங், சாட்டர்டே ஈவினிங், ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. எப்படின்னா, என் கூட படித்தவன் எல்லாமே நல்லா செட்டில் ஆகிட்டான், ஆனால் எல்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டானோ, ஜெர்மனி, லண்டன், ஃப்ரான்ஸ், அமெரிக்கா, இந்த மாதிரி நிறைய பேர் செட்டில் ஆகிட்டானோடா அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் எய்தாப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும், ஆமாடா என் செட்டில் உள்ளவனு கூட நான் அப்படி தாண்டா நினச்சேன், ஆனால் எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை அமையறதில்ல. என் ஃபஸ்ட்டு பெஞ்சு என்னுடைய, நீ வந்து படித்தது வந்து அந்த ஸ்கூலு, நான் படித்தது வந்து சோன்ஸ் வந்து ஸ்கூலு, அதில் ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருந்தவனும் நான் அந்த மாதிரி தான் நினச்சேன், எல்லாம் அமெரிக்காவில் செட்டில் ஆகிருப்பானு. ஆனால் ரொம்ப பாவண்டா உங்களுக்கு, என் நிலைமையில் கூட இப்போ நான் மாதம் வந்து ஒரு 42,000 எடுக்கிறேன், ஆனால் அவனும் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கானுவான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ என்னன்னா, அவர்கள் அமெரிக்காவில் இருப்பார்கள் என்று நான் நினைத்தேன். இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, அவர்கள் அமெரிக்காவில் இருப்பார்கள் என்று நான் நினைத்தேன். நினைத்தேங்கிறது வந்து நினைத்தேன், நான் நினைத்தேன் தான், நான்ங்கிற சப்ஜெக்ட் வந்தால் தான் நினைத்தேன்னு வரும், அவர்னு வந்துச்சுன்னா நினைத்தார்னு வரும். நல்லா பாருங்கள், சில சென்டென்ஸில் வந்து நான் சப்ஜெக்டை கொடுக்காமல் இருப்பேன் இந்த இடத்துல, அது வந்து இந்த இருக்கு சப்ஜெக்டோட சேர்ந்த வேர்ப் இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ நான் நினைத்தேன், ஐ தாட் என்று தட்டு போடுங்க, சரிங்களா? ஐ தாட் தட் அவர்கள் அமெரிக்காவில் இருப்பார்கள் என்று, தே அவர்கள் வுட் பி இன் அமெரிக்கா. இப்போ வந்து நம்ம என்னன்னா, இதுல என்னன்னா, வுட்டுக்கு பக்கத்தாப்புல பி வேர்ப் பயன்படுத்தி நம்ம இந்த வாக்கியத்தில் பார்க்க போகிறோம். புரியுதா? அவ்வளோதான், சிம்பிள், பெரிய கதையெல்லாம் கிடையாது. அதான் ஒவ்வொரு கிளாஸ்ல ஒன்று ஒன்று பார்க்குறோம். அதில் இந்த கிளாஸ்லேயே வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான சென்டென்ஸையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்க, அந்த அதே மாதிரி இன்னொரு அதே சுச்சுவேஷன்ல சொல்கிறாரு, எங்கள் மிடில் பெஞ்சில் எங்கள் கிளாஸில் படித்த பையனோட ஒரு 4 பையனுவோம் துபாயில் வந்து ஒரு நல்ல வேலை வாங்கி தரானுன்னு சொல்லிட்டு, ஒரு அந்த ஆள் கொஞ்சம் சரியில்லாத ஆள் தான், விசா எடுத்து கொடுக்குறவன், எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவனை நம்பி போனானோ, பெரிய பிரச்சனையாக போச்சு. எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் ஃபோன் தினமும் நம்ம நியூஸில் பார்க்குறோம், செய்கிறோம், கொள்கிறோம், அவன்லாம் புரிய மாட்டேங்குது, ஏன் அப்படி இருக்கிறானோ, இல்லைடா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் நம்பினார்கள், தே பிலீவ்டு. நல்லா பார்க்கணும், எல்லாமே பாஸ்டன்ஸ் தான் இது, கண்டிப்பாக இந்த இடத்துல பாஸ்டன்ஸ் வந்தே அவனு, ஏன்னா பாஸ்ட் ஃபியூச்சர் இன் த பாஸ்ட், கடந்த காலத்தில் உண்டான எதிர்காலத்து தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ரெண்டு சென்டென்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக ஒன்று பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் அமைச்சாகணும். ஆக்சுவலாக இதுவும் ஃபியூச்சர் ஆஃப் த பாஸ்ட் அப்படி சொல்லலாம், சரிங்களா? தே பிலீவ்ட் தட் எந்த பிரச்சனையும் இருக்காது, தேர் வுட் பி நோ ப்ராப்ளம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நான் தேர் பயன்படுத்தியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? நம்ம இந்த தேர் இஸ் ஏ அப்படின்னு சொல்லிலாம் சொன்னோம்ல, அதாவது சப்ஜெக்டை உருவாக்க முடியாத சென்டென்ஸ்க்கு வந்து தேரை நம்ம சப்ஜெக்டாக உருவாக்குவோம். அதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டலாக உள்ளவங்களுக்கு புரியும். ஃபண்டமெண்டலாக உள்ளவங்கனா, நம்ம சேனலில் வந்து பேசிக்காக இருக்க ஸ்டார்ட் பண்ண கிளாஸ்லேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நிறைவாக இது புரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம நிறைய கிளாஸஸ் பார்த்துருக்கோம், சரிங்களா? அடுத்தது, டாம்னு ஒரு ஹெட் மாஸ்டரு, சரிங்களா? அவர் ஒரு நல்ல மாணவராக இருப்பார் என்று டாம் ஏற்கனவே அறிந்திருந்தார். அவர் ஹெட்மாஸ்டர், அவன் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா அறிஞ்சு வச்சுருந்தார். அவர் வந்து எங்கள் அப்பா தான், அவர் என்கிட்ட சொல்லுவார், அந்த பையன் வந்து நல்ல ஒரு பாறேன், உன்னோட டாப்புக்கு வருவான் அப்படின்னு சொல்லி, உள்ளபடியே அவன் டாப்புக்கு தான் வந்துட்டான், என்னோட ஒரு அவன் வந்து நல்ல சேலரியில் தான் இருக்கான், சாதாரணமான ஒரு இது. டாம் நியூ அறிந்திருந்தார், சரிங்களா? நோங்கிறது அறிந்து வைத்தல், தெரியும், அறிந்து வைத்தல். தட் ஹீ வுட்
he would be a good student. He will be a good student na enna artham avar nalla manavaraga varuvar irpar adha innikku nama pesrom. He would be a good student na nethiki pesirukanga puridhingala. He would be a good student. Okay va seriya adutha paapma. இதே மாதிரி ஈஸியாக இருக்காது, இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சரியா? இதை பார்த்தார் அவர்கள் கோபப்படுவார்கள் என்று நான் அவரிடம் சொன்னேன். இப்போ எப்படி பேசுறது? தனி ஸ்லைடில் வச்சுக்கோமா, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பாருங்க, இதை பார்த்தால் அவர்கள் கோபப்படுவார்கள் என்று நான் அவரிடம் சொன்னேன். இந்த இடத்துல இதை பார்த்தால் சின்ன சென்டென்ஸா இருக்கு, இதுக்கு நம்ம ஒரு ஃப்ரேம் பண்ணணும். அவர்கள் கோபப்படுவார்கள், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இதை பார்த்தா அவங்க கோபப்படுவாங்கன்னு ஏற்கனவே சொன்னேன், ஆனால் அவங்க கேட்கல, கடைசியில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாஸ்ட் டென்ஸில் ஃபியூச்சர் டென்ஸை பற்றி நீங்கள் ஒரு அஸ்யூம் பண்ணியிருக்கிறீங்க. உதாரணத்துக்கு நேற்றே ஒரு நேற்றுன்னு வச்சுக்கலாம், நேற்று என்ன பண்ணிவிட்டானுவா, ஒரு முக்கியமான ஒரு கிளாஸு, சரிங்களா, கிளாஸை போட்டு கீழே போட்டு உடச்சுட்டானுவோம். உடஞ்சதை பார்த்தா அவங்க கோவப்படுவாங்க, சுத்தம் பண்ணி வச்சிடறான்னா அவனை வைக்காமல் விட்டாச்சு. இன்னைக்கு காலையில் வந்து பார்க்குறாங்க, அவங்க கோவப்பட்டுட்டாங்க. ஓகேவா? அதை பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து நான் அவரிடம் சொன்னேங்கிறது ஐ டோல்டு ஹிம்ங்கிறத ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இதை பார்த்தால், இப்போ யார் இதை பார்த்தால்? அவர்கள். இஃப் தே சா திஸ், இஃப் தே சா திஸ் அவர்கள் கோபப்படுவார்கள். தே வுட் பி ஆங்கிரி. சரியா? இதை மட்டும் நான் தனியாக எழுதிக்கிட்டேன். எதுக்குன்னா ஒரு சென்டென்ஸை நம்ம ரீஃபார்ம் பண்ணுறதுக்காக. அப்போ எப்படி நம்ம சொல்லலாம்? ஐ டோல்டு ஹிம், நான் அவரிடம் சொன்னேன். என்னண்டு தட் தே வுட் பி ஆங்கிரி, தே வுட் பி ஆங்கிரி எப்போ அவர்கள் இதை பார்த்தால். இஃப் தே சா திஸ். சரியா? இது லேசான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுங்கிற சென்டென்ஸ். ஓகேவா? கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போவோம். அடுத்த கிளாஸில் மீதியை பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.